என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆர்ஆர்பி ஏஎல்பி கிளாஸை வந்து தமிழில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ரீசனிங் கிளாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா ரீசனிங் வந்து மூணு எக்ஸாம்ஸ்லேயுமே வந்து காமனான சிலபஸாக கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து ஈஸியான டாபிக் சிலாஜிசத்துலேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிலாஜிசம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா இது வந்து ஒன்றுலேருந்து மூணு கொஸ்டின்ஸ் வரையும் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட்டாக நடந்த எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் வந்து சிலாஜிசத்துலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மீடியம் லெவலான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க, பேங்க் அளவுக்கு ரொம்ப டஃப்பாலாம் கேட்கறது இல்லை. ஸோ மீடியம் அளவு தான் கேட்குறங்கிறவங்க நம்ம வந்து ஒரு மூணே மூணு ட்ரிக்ஸ் மட்டும் யாபகம் வச்சுட்டோம், மூணே மூணு வென்டைகிராம் மட்டும் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா சம் ஏஸ் ஆர் பி. ஸோ இப்படி ஒரு கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த கண்டிஷனுக்கு எப்படி வந்து வென்டைகிராம் வரைகிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ வரைஞ்சிக்கோங்க, அதில் வந்து சம் ஏஆர் பி. ஸோ இதுதான் இதோட மீனிங். சம் அதாவது கொஞ்சம் ஏ வந்து பி, அதாவது சம் ஏ, இந்த சம் சம் ஏ வந்து பியாக இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. அதே மாதிரி ஆல் ஏஸ் ஆர் பி இப்படி ஒரு கண்டிஷன் கேட்பாங்க. இதில் வந்து பாருங்கள் ஆல் ஏ எல்லா ஏவும் வந்து பியாக இருக்குது அப்படின்னு ஒரு கண்டிஷன், அதாவது எல்லா ஏவுமே இங்கே இருக்கிற எல்லா ஏவுமே வந்து பியில் இருக்குது அப்படின்னு நம்ம வென்டயக்ராம் வரைகிறோம். இது வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க, சிலாஜிஸ்ட் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். இந்த இந்த வென்டயக்ராம் மட்டும் எப்படி வரைகிறங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சம் ஏஆர்பி அதாவது ஒரு ஏ வரைஞ்சிட்டோம், இதுதான் வந்து ஏங்கிற பார்ட்டு. இதில் வந்து சம் போர்ஷன் வந்து பியாக இருக்கு, அதான் இதோட அர்த்தம். இங்கே ஏங்கிற ஒரு பார்ட் இருக்குது, எல்லா ஏவுமே வந்து பியாக இருக்கு, அதான் இதோட அர்த்தம். ஸோ மூணாவது என்ன அப்படின்னா நோ ஏஸ் ஆர் பி, அதாவது எந்த ஏமே வந்து பி கிடையாது. ஸோ ஏ வந்து பி வந்து இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மூணு கண்டிஷன்ஸை வந்து உங்கள் பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எல்லாமே வந்து ஆர்ஆர்பியில் கேட்ட கொஸ்டின்ஸு. இந்த கொஸ்டின்ஸை வந்து எப்படி கேட்பாங்க, எப்படி வந்து நம்ம ஆன்சர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். சிலாஜிஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ரெண்டு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களோட கொஸ்டின். உங்களுக்கு ஆப்ஷன் வந்து ஏபிசிடின்னு கொடுத்துருப்பாங்க, இதில் எந்த ஆப்ஷனுங்கிறத நம்ம டிக் பண்ணோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டுட்டு எத்தனை கன்க்ளூஷன் கேட்டிருக்காங்க, ஸோ ஒன்று ரெண்டு, ஸோ ரெண்டு கன்க்ளூஷன் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி எழுதுங்க. உங்கள் பேப்பரில் இது தவிர வேறு எதுவும் எழுதாதீங்க, ரைட்டு தப்பு போட போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வென்டயக்ராம் வரையப்போகிறோம். ஸோ அதை உங்கள் பேப்பர்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்க ரஃப் பேப்பரில் நீங்கள் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஆல் கார்ட்ஸ் ஆர் கார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் கார்ட், ஸோ இது வந்து கார்ட்டு வரைஞ்சிட்டோம். எல்லா கார்ட்டும் வந்து கார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ எல்லா கார்ட்டும் வந்து கார் அப்படின்னு சொல்லி நம்ம வரைகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆல் கார் வந்து ட்ரெயின், ஆல் கார் ஆர் ட்ரெயின் சரி பாருங்கள். இது வந்து காரு, இந்த எல்லா காரும் வந்து ட்ரெயின் அப்படின்னு எழுதுறோம். நம்ம கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கான வென்டயக்ராம் இப்படி தான் வரைகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் கண்டிஷன் பார்த்தோம்ல, எல்லா ஏவும் வந்து பி. ஸோ அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸு, அது ரிலேட்டடான வென்டயக்ராம் எப்படி வரைகிறோன்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள் எல்லா கார்ட்டும் வந்து காரு, எல்லா கார்ட்டும் வந்து ட்ரெயின், இந்த ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரெண்டு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க, இது கரெக்டாக அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். ஆல் கார்ட் ஆர் ட்ரெயின், இதுதான் வந்து கார்ட்டு, இது வந்து ட்ரெயின். பாருங்க ஆல் கார்ட்டு, இந்த எல்லா கார்ட்டுமே வந்து ட்ரெயினா, இதுதான் வந்து ட்ரெயினு, இது வந்து ட்ரெயினு, இந்த எல்லா ட்ரெயினுமே வந்து இங்கே வந்து கார்ட்டுக்குள்ளே இருக்குது. ஓகேவா? ஸோ அதாவது எல்லா கார்ட்டுமே வந்து சாரி எல்லா கார்ட்டுமே வந்து ட்ரெயின்குள்ளே இருக்குது. அப்போ கன்க்ளூஷன் நம்பர் ஒன் வந்து கரெக்ட். என்ன சொல்லியிருக்காங்க? ஆல் கார்ட், எல்லா கார்ட்டும் ட்ரெயினுக்குள்ளே தான் வந்திருக்கு. ஸோ அது கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து ஆல் ட்ரெயின் ஆர் கார்ட், பாருங்க இது வந்து ட்ரெயின், இது வந்து கார்ட்டு. அவங்க என்ன கேட்குறாங்க? ஆல் ட்ரெயின் ஆர் கார்ட்டு, எல்லா ட்ரெயினும் வந்து கார்ட்டாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. கிடையாது. ஏன் பார்த்தா இந்த ட்ரெயினில் இந்த போர்ஷன் மட்டும்தான் கார்ட்டு, இந்த போர்ஷன்லாம் கார்ட்டு கிடையாது. இந்த அளவுக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ட்ரெயினுக்கு மேலே ஒரு கோடு போட்டு கார்ட்டுன்னு எழுதுனா மட்டும்தான் அது வந்து ஆல் ட்ரெயின்ஸ் ஆர் கார்ட்டுன்னு அர்த்தம், ட்ரெயினுக்கு உள்ளே தான் இருக்குது. அப்போ சம் ட்ரெயின்ஸ் ஆர் கார்ட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்ட். அதாவது சம் ட்ரெயின், இந்த ட்ரெயினில் கொஞ்சம் பகுதி வந்து கார்ட்டா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா கரெக்ட். ஆல் ட்ரெயின் ஆர் கார்ட்டு அப்படின்னு கேட்குறது வந்து தப்பு. ஸோ அது செகண்ட் கண்டிஷன்ஸ் தப்பு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதே மாதிரி
இந்த ஆல் வச்சு சம் வச்சு வர சம்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ்க்கான கொஸ்டின்ஸும் நான் வந்து கொடுக்குறேன், அதுக்கான லிங்க்ஸ் கொடுக்குறேன், அதில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா டெலிகிராமில் வந்து ரீசனிங்கான புக்ஸ் போட்டிருக்கோம், அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து சிலாஜிசம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். தப்பு பண்ணாமல் கரெக்டாக கொஸ்டின்ஸ் எழுதிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின்ஸும் நம்ம அப்கமிங் லெக்சர்ஸில் பார்க்குறோம். கீழே உள்ள டெலிகிராம் லிங்கில் ஜாயின் பண்ணி அந்த மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.